கட்டளை நான்கள் உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். அரசியல், ஆன்மீகம், அறிவியல், கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், சினிமா, விளையாட்டு உள்ளிட்ட உலக செய்திகளை ஒருங்கிணைந்து தரும் ஒரே மாலை நடுநிலை நாளிதழ் மக்கள் குரல். விலை ரூபாய் 3 மட்டுமே. உங்கள் செய்தி விளம்பரங்களை தந்து நீங்கள் பயன்பெறுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மக்கள் குரல் .net இணையதளத்தில் இணைந்திருங்கள். உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். மக்கள் குரல். நம்மளுடைய கருத்துக்கள் இப்ப இந்த தலை ஆய்வு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ரெண்டு கிட்டத்தட்ட
எப்படி பயன்படுத்திக்க போறாங்க அப்படிங்கறதுதான் எலக்ஷன் முடிவு வச்சுங்க அவருடைய பார்ட்டி அமைய போறாங்க அப்படிங்கறதுதான். நம்ம வந்து கிட்டத்தட்ட உள்ள கலவாயில்லை பாத்தீங்கன்னா கண்டிப்பா தான் மக்கள் நல கூட்டணிக்கு பெருசா இறக்கவில்லை, பெருசா எல்லாம் இடமே இல்லை. நம்ம ஆயுத ஜீரோ தான் வந்திருக்குது. ஆமா, பட் ஓட்டம் பிற்பங்க அதை மாற்றுக்கிறது தான் எவ்வளவு பிற்பங்க, பட் அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நம்ம கருத்துமே ரெண்டு இடத்துல ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு வந்து குன்னம் தொகுதி, ரெண்டாவது வந்து விக்கிரவாண்டி விழுப்புரத்தில் கட்சியிலே கண்டிப்பா ஜெயிப்பாங்க. நெய்வேலிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து அங்க ஜெகன்மோகன் பிஎம்கே கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இழுபடி தான் இருக்காங்க. அதுல அன்புமணி தொகுதி இழுபடி தான், காரமட்டி தொகுதி இழுபடி தான், எங்க முடிவு எடுக்க முடியும். இப்படிதான் நம்ம அனலைசேஷன் பண்ணி போனோம். நம்ம இந்த புத்தகத்தை பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 100 இடங்கள்ல வெற்றி பெறும், அதிமுக கூட்டணி 96 இடங்கள்ல வெற்றி பெறும், ரெண்டு பாட்டாளர் கிடைச்சு 36 தொகுதிகள் வந்து இழுபடியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்முடைய கலாச்சாரம் திமுக வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இப்ப சாதாரணமா இந்த ஸ்பிரெட் ஆஃப் ஏரியாக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டது, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த மாதிரி ஏரியாக்கள் கொஞ்சம் அதிகமா வாங்குறாங்க. இதை விட பாத்தீங்கன்னா அதிகமாக அவங்க செல்லூர் திருவண்ணாமலை மாவட்டத்துல கிட்டத்தட்ட 90% டிஎம்டி மன்றத்தில் வாழ்க்கை. ஆமா, இன்னொரு விஷயம் வந்து திமுக கேண்டிடேட்டுக்கு ஏடிஎம்கே கேண்டிடேட்டுக்கு சின்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே கேண்டிடேட்ல வந்து பேஸ் வேல்யூவே இல்லாத ஏழு கண்டு நகர பேர் இருக்காங்க. நகர செயலாளர் உண்டை துணை செயலாளர் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். நீங்க வந்து என்னதான் வந்து ஜெயலலிதா பேர்ல வந்து எட்டலை போல ஓட்டு போட்டாலும் வேட்பாளருடைய பேஸ் வேல்யூ அப்படின்னு ஒண்ணு கண்டிப்பாக உண்டு. அந்த ஊர்ல அவர் என்ன இருப்பாரு, சைக்கிளை போயிட்டு இருப்பாரு, நீங்க வந்து டொயோட்டா கார்ல போறாரு, இனோவா கார்ல போறான். ஆமா, அப்ப என்ன வேல்யூ வந்திருக்கும், இந்த மாதிரி இருக்கு. பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பல இடங்கள்ல வந்து -0.8 ஏரியா நிற்கிறது. நிறைய திமுக போயிருக்கணும்னு வச்சுக்கிறேன். பட் இன்னொரு விஷயம் கேட்டா அதிமுக பொறுத்த மட்டும் இதுவரை எந்த குற்றச்சாட்டுகளும் அப்போசிஷன் பார்த்து வைக்கல. ஊழல் அரசாங்கம் ஊழல் அரசாங்கம் சொல்லிட்டே இருக்காங்க, இதுக்கு எந்த விடன்ஸும் கிடையாது சொல்லல. பட் மக்கள் தீர்மானத்தில் இருந்து நம்ம 1,00,000 ஊழல் புத்தகம் ஆதாரத்தோட ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஆமா, பட் அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கவும் இல்லை. ஆமா, பொலிட்டிஷியன் கொடுத்த மட்டும் அதாவது அதை வந்து கிரவுண்ட் லெவலில் கொண்டு போய் சேர்க்கிறாங்களே ஒழியா வெளிப்படை அறிக்கைக்கு வரல. அதான் அதிமுக மேல வந்து சூண்டதாவது திமுகவோ மக்கள் நல கூட்டணியா ஊழல் கட்சி அப்படின்னு சொல்றாங்களே, ஊழல் கட்சிக்கான எந்த ஆதாரங்களையும் திமுகவோ அந்த மக்கள் நல கூட்டணியோ பிஜேபி வெளியிடவில்லை. இந்த நிமிஷம் சொல்லலாம் அறிக்கை சென்னைக்கு ஒரு தாண்டக விஷயம் இருக்கும் அப்படின்ற ஒரு கிடையாது. இங்கேயுமே யோசிச்சு பாருங்க,
மக்கள் நல கூட்டணியை கொடுத்த மட்டும் அவங்க ஊழலை மையமாக வைத்து ஊழலை புரியா குறைத்து கூட்டணி அமைச்சோம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன எப்படி என்ன பண்ண போறீங்க? ஏடிஎம் கேட்டுக்கிட்டா லோக்காயிடா எப்ப கொண்டு வருவோம்? பார்லிமெண்ட் தீர்மா நிறைவேற்றப்பட்டா நான் கொண்டு வருவோம். வாய்ப்பு இருக்காங்க, யோசிச்சு பாருங்க. இந்த மாரி ஊழலுக்காக எதையுமே அவங்க பண்ணல. ஆமா, இது வந்து மக்கள் மத்தியில எல்லாருக்கும் பரவி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்லையா நான் சொல்ல மக்கள்லாம் வந்து அதாவது இன்னும் நம்ம 1965 யாரும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் விழிப்புணர்வு நினைச்சிருக்கான். ஆமா, அவன் கேட்டு கேட்க ஆரம்பிச்சான், கேட்பாரு ஆரம்பிச்சான், அமைச்சர் வந்து ஓட ஓட ஆரம்பிச்சான், காரணம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்க ஆரம்பிச்சான். இப்ப 100-5 வருஷம் கழிச்சு பார்த்தா உனக்கு இது மார்க் ஏறணும். அதனால இங்க ஏதாவது இந்த எலெக்ஷன் வந்து வித்தியாசமான எலெக்ஷன், எந்த கட்சிக்கு மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். ஒருவேளை கடைசி நேரத்தில் வந்து ஓட்டு 2000 வாங்கிட்டோம், வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த மட்டும் என்ன இருக்கு, அவர் பாலிசி வச்சிருக்காரு, நாங்கள் பணம் வாங்க விட மாட்டோம், பணம் வந்து நாங்கள் வாங்க மாட்டோம், கொடுக்க மாட்டோம், உறுதி மட்டும் இருப்பாரு. ஆனா பணம் கொடுக்க பிடிக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. கேஸ் பிளீஸ் சொல்லுங்க. ஆமா சொல்லவே இல்லை. நீ எத்தனை கம்பெனி சொன்ன, நீ 6000 வீடியோ சொன்ன, வாங்கி உடனே போஸ்ட் பண்ண வேலை மட்டும் ஒன்னு 6 பக்கம் வச்சுருவாரு. அந்த தொகுதி அதோட வேலை முடிஞ்சுக்கிறது. இந்த 6 ரூபாய் இவர் போஸ்ட் பண்ண வேலையை பார்த்து அவர் ரிசீவ் பண்ணி லெட்டர் ரிசீவ் பண்ணி அவர் வாங்கி செக் பண்ணுவா யாருக்கும் வந்துச்சு அடுத்த லட்சம் 19 பார்க்கலாம். நானே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், ஒரு ஆளுநர் தொகுதியில ஒரு ஒரு வீட்லயும் டோர் ஸ்லிப் போய் விட்டுருந்தாங்க. இந்த தலாக்காலருக்கு பணம் கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு அந்த டோர் ஸ்லிப் எடுத்து எலெக்ஷனுக்கு அவர் நேரத்தை போன பேசி கொண்டு போய் அவர்கிட்ட கம்ப்ளைண்டே கொடுத்தேன். போட்டோ போட ஒரு நடவடிக்கை இருக்குன்னு சொன்னாரு. 3 நாள் கழிச்சு அந்த ஒட்ட எல்லாத்துக்கும் காசு கொடுத்தாங்க, 1000 ரூபாய் ஒரு ஓட்டு. அதையும் சொன்னேன், இது வரையில் ஒரு எக்ஸ் சார் போனேன், நந்தம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு 6 பேரை பிடிச்சி போனாங்க, அவங்ககிட்ட ஒரு 65000 ரூபாய் இருந்தது, அதை வாங்கிட்டு காலை கட்டி விட்டாங்க. 1000 ரூபாய் கண்டோன்மெண்ட் லிமிட்ல 4 ஆள் நடந்துருக்கோம். இதுதான் நீ லேட்டஸ்ட் மொஞ்சிங். மற்றபடி இந்த அனுபவ விஷயங்கள்லாம் பெருசாகிடுச்சு, ஆனால் வந்து நடவடிக்கை எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அதனால வந்து இந்த எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த மட்டும் நீங்க பணம் கொடுத்தாலும் தடுக்கலாம் மாட்டாங்க. மக்களை பள்ளி திருந்த ஆரம்பிச்சாதான் நல்ல ஒரு கட்சி அமையணும், நல்ல ஆட்சி அமையணும், அட்லீஸ்ட் நமக்கு வந்து குடிக்க தண்ணியாவது கிடைக்கணும் அப்படின்ட்டு. இன்னைய ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பெரும்பாலான மாவட்டங்களில் தண்ணி 6 நாளைக்கு தான் கொடுத்தாங்க, நகராட்சி 7 நாளைக்கு தண்ணி கொடுத்துருக்காங்க. இது கடந்த 5 வருஷமா நிலைமை தான் இருக்கு, நடவடிக்கை ஆவி எடுக்கவில்லை. இது திமுகவும் தான் திமுகவும் தான் இருக்கு. இந்த நிலை மாற வேண்டும் என்றால் மக்கள் வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போட மாட்டோம், நல்ல கட்சி தான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கணும். அதுக்கான சூழ்நிலைகள் செட்டாயிருக்கப்படனால தேர்தல் இல்லை. நான் மோகன் கடந்தும் பெரிய பாமாறேன். அதனால வந்து இந்த 2016-2020 இந்த ஆயுத ஆட்சி கொடுத்து மட்டும் நமக்கு தெரிஞ்ச வகையிலும் பெருசாக தமிழ்நாட்டுக்கு எந்த பலனும் கிடைக்க வாய்ப்பில்லை. சரி, நம்ம வந்து இந்த புசகத்தை பேச பண்ணுவோம், நீங்க பாருங்க. டிஜிட்டல் பேனர் என்றாலே மெகா டிஜிட்டல். அரசியல், சினிமா, வியாபார, விளம்பரம், பேனர்கள் செய்ய மவுண்ட் ரோட், சிங்காதிரிப்பேட்டை கேசினோ தியேட்டர் பின்புறம், அடையாறு கணபதி ராம் தியேட்டர் அருகிலும் மற்றும் கோயம்பேடு விஜயா பார்க் ஹோட்டல் அருகிலும். செல் 9444007466.